புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி காலை எழுந்த உடனேயே அடுக்கு தும்மல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கிராமங்களில் கூட சொல்லுவாங்க இந்த பையன் பாருங்கள் காலையில் எழுந்தவுடனே ஆடு தும்புறது போல் இருக்காங்க அப்படிம்பாங்க இந்த ஆடுக்கு தும்மல் வந்ததுன்னு வச்சுங்களேன் குறைந்தது இருபது முப்பது முறை முப்பது முறை தும்பிக்கொண்டே கொண்டே தான் இருக்கும் அந்த மாதிரி அடுக்கு தும்மல் அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம் காலை எழுந்தவுடன் தும்மல் குளித்து விற்று வந்தவுடன் தும்மல் ஏதோ ஒரு கோவில் போகிறோம் ஒரு ஷாப்பிங் மால் போகிறோம் ஏதோ ஒரு பர்ஃப்யூம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வாசனை உடனே தும்ம ஆரம்பித்து விடுவது இந்த தும்மலை தவிர்ப்பதற்காக காலை எழுந்தவுடனேயே ஒவ்வாமையை குறைக்கக்கூடிய அலர்ஜி ஆன்டி அலர்ஜி சம்பந்தப்பட்ட மருந்துகளை எட்டுக்கொள்வது இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய பதினாறு வயதிலிருந்து முப்பத்தைந்து வயது இருக்கக்கூடிய பெண்களில் நூற்றில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பேரும் இதே வயது இருக்கக்கூடிய ஆண்களில் நூற்றில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பேரும் பெரிய அளவில் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோய் எதுன்னா அலர்ஜிக் சைனசைட்டஸ் அல்லது அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இரண்டு பிரச்சனைகள் அலர்ஜிக் சைனசைட்டஸ் அப்படிங்கிறது தும்மல் வெறும் வறட்டு தும்மலாக இருக்கும் திரும்ப 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 தும்மல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஏன் தும்மல் ஏற்படுகிறதுன்னு புரியாத அளவுக்கு தும்மல் ஏற்பட்டு கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடியும் நிறைய குழந்தைகள் அதால் அவதிப்படுறதை நான் பார்க்குறேன் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய குழாவை திறந்து விட்டோம்னா தண்ணி எப்படி கொட்டுதோ அந்த மாதிரி மூக்குல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியும் நிறைய பெற்றோர்கள் என்னிடத்தில் வந்து பேசும்போது சொல்லும்போது சொல்லுவாங்க சார் ஸ்கூல் போகும்போது ஒரு அஞ்சு கைக்குட்டைகளாவது கொடுக்க வேண்டியிருக்கு சார் அவ்வளவும் தண்ணீரில் நினைத்து வருவது போல அவன் மூக்குல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு சார் ஏன் கொட்டுது எதுக்கு கொட்டுது அப்படின்னே சொல்ல முடியவில்லை சார் அப்படிம்பாங்க அந்த அளவு மூக்கிலிருந்து தண்ணீர் கொட்டிக்கொண்டே கொண்டே இருப்பதை நம்ம பார்க்க முடியும் ஏன் இது ஏற்படுகிறது முதல்ல ஒவ்வாமை இன்றைக்கு நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய பலவீனம் நம்முடைய உடம்பு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து என்விரான்மெண்டில் இருந்து காற்று மூலமாக பொருட்கள் மூலமாக நாம் உடுத்தும் துணி மூலமாக நாம் சாப்பிடுகின்ற உணவு மூலமாக நிறைய விஷயங்கள் நமக்கு ஒத்துக்கொள்ளாத விஷயம் ஏற்படும் போது உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட மண்டலம் நிணநீர் மண்டலம்னு சொல்லக்கூடிய லிம்பாட்டிக் சிஸ்டம் இதில் வேலை செஞ்சு இந்த ஒவ்வாமையை குறைக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்கிறத நம்ம பார்க்குறோம் சில நேரங்களில் நம்மளோட எக்ஸ்போஷர் ஒத்துக்கொள்ளாத பொருட்களுக்கு அதிகமாகும் போது உதாரணத்துக்கு ஒரு ஊதுபத்தி முன்னாடிலாம் ஊதுபத்திலாம் நல்ல கரித்தூளில் செய்வாங்க இப்போல்லாம் நிறைய கெமிக்கலில் வர்றதை பார்க்குறோம் இல்லை ஒரு கொசுவ விரட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கொசுபத்தி சம்மந்தப்பட்டது இல்லை ஒரு ஸ்ட்ராங்காக கெமிக்கல் பேஸ்டு பர்ஃப்யூம் ஒன்று இதெல்லாம் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இவை உடலுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துவதை பார்க்க முடியும் இந்த நேரங்களில் நம்ம உடல் அந்த ஒவ்வாமை காரணிகள் நம்மை பாதிக்காமல் இருப்பதற்கு உடல் வெளிப்படுத்துகின்ற முதல் அறிகுறியாக இந்த ஒரு நிகழ்வு அலர்ஜின்னு சொல்லக்கூடிய அலர்ஜிக் சைனசைட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம் இரண்டாவது தும்மல் இந்த தும்மலுங்கிறது என்ன நம்ம உடம்புக்குள்ள தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பொருள் போச்சுன்னா உடனே உடல் அதை வெளியேற்றுவதற்கான ஒரு நிகழ்வு தான் தும்மல் உதாரணத்துக்கு ஒரு தூசி நம்ம மூக்குக்குள்ளே போகுதுன்னு வச்சுங்களேன் உடனே ரெண்டு முறை தும்மும் தும்மும்போது போது உடனே அந்த தூசி உடம்பை விட்டு வெளியில் போய்விடுவதை பார்க்குறோம் ஆனால் இதையும் மீறி அது நம்ம மூக்குக்குள் சென்று நம்மளுடைய சைனஸ் கிளாண்டில் உட்கார்ந்து அது வெளியேறுகின்ற வரை உடல் நமக்கு ஏற்படுத்துகின்ற ரிஃப்ளக்ஸ் கண்டினியூடு ரிஃப்ளக்ஸாக இருக்கும்போது தொடர் முயற்சியாக இருக்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை நிச்சயமாக இந்த அடுக்கு தும்மல்னு சொல்லக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம் குழந்தைகள் முதல் அதாவது பிறந்த குழந்தைகள் முதல் நூறு வயது இருக்கக்கூடிய பெரியவர்கள் வரை யாருக்கு வேண்டுமானாலும் இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் மிகுந்த கவனத்தோடு இதை நாம் கவனிக்க வேண்டும் இப்போ இந்த மாதிரி ஏற்படும்போது நம்ம என்ன பண்ணுறோம் நேராக மருத்துவர்கிட்ட போகிறோம் உடனே சில ஒவ்வாமையை குறைக்கக்கூடிய மருந்துகளை கொடுப்பாங்க அதை சாப்பிடுவோம் சரியாகும் திரும்பவும் போவோம் திரும்பவும் கொடுப்பாங்க ஒரு ஸ்டேஜில் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறாமலேயே நிறைய பேர் பாக்கெட்டுகளையும் கைப்பைகளையும் இந்த அலர்ஜி மாத்திரைகளை வைத்துக்கொண்டு கொண்டு சுத்துவதை கூட நான் பார்க்க முடிகிறது இது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை எவ்வாறு குணப்படுத்திக் கொள்வது முதல்ல நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயுர்வேதத்தில் சொல்லக்கூடிய அழகான பஞ்சகர்ம சிகிச்சை நசிய சிகிச்சைன்னு சொல்லக்கூடியது மூக்கில் சொட்டு மருந்து விடக்கூடிய சிகிச்சை மருந்தூட்டப்பட்ட எண்ணெய்களை கொண்டு மூக்கில் இந்த மூக்கில் ரெண்டு சொட்டு இந்த மூக்கில் ரெண்டு சொட்டுங்கிற மாதிரி விட்டு அதை உறிந்து உள்ளே இழுத்து நம் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சைனஸ் மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய முயற்சி தான் இந்த நோயை அதாவது அடுக்குத்தும்மல் அல்லது மூக்கில் தண்ணீர் வடியக்கூடிய நோயை குணப்படுத்தக்கூடிய முதல் சிகிச்சைன்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் நசியம்னு பேர் இரண்டாவது உணவில் நமக்கு ஒற்றுக்கொள்ளாத பொருட்கள் ஏதேனும் இருக்குமாயின் அந்த பொருட்களை முற்றிலும் தவிர்க்காமல் சிறிது சிறிது அளவாக எடுத்து உடலுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு படிப்படியாக அதை மாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் மூன்றாவது பிராணாயாமம் மூச்சு பயிற்சியை விட சிறப்பாக இந்த நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தே கிடையாதுன்னு சொல்லலாம் எவ்வளவோ பேர் இருபது வருடம் முப்பது வருடம் எனக்கு வந்து இந்த சைனசைடிஸ் தொந்தரவு இருக்கிறது ரைனைடிஸ் தொந்தரவு இருக்கிறது அப்படின்னு வந்தவர்கள் மிக அழகான மூச்சு பயிற்சியை ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து செய்யும்போது தொந்தரவுகள் ஐம்பது சதவீதம் எழுபது சதவீதம் சில நேரங்களில் காணாமலே போய்விட்டதுன்னு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்றதை நம்ம பார்க்குறோம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய மற்றும் ஒரு நல்ல விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பிராணாயாமம் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் தான் நான்காவது இன்றைக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய மாத்திரைகளிலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளிவருவது தான் நிறைய பெண்கள் என்னிடத்தில் சொல்லுவாங்க சார் காலையில எழுந்த உடனே எனக்கு கடுமையான தும்மல் ஏற்படுகிறது நான் வேலைக்கு போகணும் குழந்தைகளை பார்க்கணும் சமையல் செய்யணும் இந்த தும்மலோட எனக்கு அடுக்கு தும்மலாக அது மாறும்போது எனக்கு வேலை செய்யவே பிடிக்கவதில்லை ரொம்ப எரிச்சலாகி விடுகிறது நான் என்ன பண்றேன்னா அந்த தும்மலை குறைப்பதற்கான ஒரு மாத்திரையை போட்டுக்கிறேன் அதை போட்டேன்னா எனக்கு இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்கு அந்த தொந்தரவு இருக்காது முதல்லலாம் ஒரு வாரத்திற்கு தொந்தரவு இருக்காது இப்ப இரண்டு மூன்று நாட்கள் ஆகிறது அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம் சிலர்லாம் சொல்லுவாங்க காலை ஒரு முறை இரவு ஒரு முறைங்க அந்த மாத்திரையை போட்டால் மட்டும்தான் என்னால் இயற்கையாக வேலை செய்ய முடிகிறது இல்லைனா எனக்கு தும்மலும் மூக்கில் தண்ணீர் வடிவும் ஆரம்பித்து விடுகிறதும்பாங்க இந்த மாதிரி மாத்திரைகளை தொடர்ந்து இட்டுக்கொள்ளக்கூடிய அந்த பழக்கத்தை நிறுத்த வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அதை முக்கியமானது ஒரு சுலபமான கை மருந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் சுக்கு மிளகு திப்பலி நிலவேம்பு சிறியானங்கை ஐந்து பொருட்கள் சுக்கு மிளகு திப்பலி நிலவேம்பு சிறியானங்கை இந்த ஐந்து பொருட்களையும் ஒவ்வொன்றையும் ஒரே ஒரு செட்டிகை எடுத்து தேனில் கலந்து காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும் நான் சொன்ன இந்த ஐந்து வழிகளை தொடர்ந்து நீங்கள் பின்பற்றி வர முடியுமேயானால் இந்த தீராமல் இருக்கக்கூடிய அலர்ஜி ஒவ்வாமை இதனால் ஏற்படுகின்ற மூக்கில் தண்ணீர் வடிதல் அடுக்குத் தும்மல் இந்த பிரச்சனையை முழுமையாக தீர்த்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது முயற்சி மட்டும்தான் நாம் எடுக்க வேண்டிய முக்கியமான முதல் படி மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்